அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மங்கையர் உலகம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரக்கூடிய 18/3/2023 சனிக்கிழமை காலையில் வந்து நம்ம சிஎம்பி ரோடு வந்து வேலையை பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்கள் வந்து துவங்கி வைக்கிறாங்க. இந்த ரோடு வந்து ரொம்ப நாள் மக்களுடைய ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த கோரிக்கை நிறைவேறும் வண்ணமாக வரக்கூடிய சனிக்கிழமை காலையில 10:30 இந்த சாலை வேலைகள் ஆரம்பமாகுது. இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை அந்த ஜல்லி வைக்கிறதுக்கான இடத்தப்ப காட்டியாச்சு. சாயந்தரத்துலேருந்து ஜல்லி வைக்க போறாங்க. அது ஏஎம்எஸ் மருமகன் அவர் சோமது இடத்துல தான் அந்த ஜல்லியை கொண்டு வந்து இன்னைக்கு இறக்குறாங்க. வேலை சனிக்கிழமை ஆரம்பங்கிறதுனால இந்த வார்டில் இந்த ரோட்டை பயன்படுத்தக்கூடிய இன்னும் நகரமன்ற உறுப்பினர்கள், இது வந்து நகராட்சியில் அந்த ரோடு போடாட்டி கூட ஹைவேஸ் மூலமாக ஆர்ஆரில் போடுறதுனால யாரும் அதை வந்து புறந்தள்ளிக்காமல் எல்லாரும் நகரமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மற்றும் வாக்காளர்கள், எனக்கு யாரெல்லாம் என் மனைவிக்கு இங்கே வாக்களித்தாங்களோ அவங்க இந்த ரோடை யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ இன்னும் பொதுமக்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வரக்கூடிய எம்எல்ஏ கௌரவப்படுத்தி நம்ம இந்த வேலையை நம்ம வாங்கிக் கொள்ள வேண்டியிருக்குது. அனைவரும் தவறாது வரக்கூடிய சனிக்கிழமை காலை 10:30 18/3/2023 சனிக்கிழமை காலை 10:30 எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இதற்கு நிதி ஒதுக்கி நம்மளுக்கு தமிழக முதல்வர்களுக்கு நம்ம எல்லோரும் நன்றியை கடமைப்பட்டிருக்கோம். என்கிட்ட 2.5 கோடி ரூபா நிதி ஒதுக்கி இதற்கான வேலை பணி ஆரம்பமாக இருக்கிறது. அதை ஒரு சரியான முறையில், நியாயமான முறையில், நல்ல முறையில் அந்த ரோட்டை நம்ம போட்டு வாங்கக்கூடியதுக்கு நம்ம தயார் நிலையில் இருக்கிறோம். அதை செஞ்சு தரத்துக்கும் அந்த டெண்டர் எடுத்திருக்கிறவங்களும் தயாராக இருக்கிறாங்கிறத இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதல்வர்களுக்கும் இதற்காக பாடுபட்ட கட்சிக்காரர்களுக்கும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் யாரெல்லாம் முயற்சி பண்ணாங்களோ, யாரெல்லாம் கோரிக்கையை அதிகாரிகள்கிட்ட கொடுத்து உடனே போடணும்னு சொன்னாங்களோ அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி. இந்த வார்டு கவுன்சிலருடைய கணவர் என்ற முறையிலும், முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் என்ற முறையிலும் நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தன்னை அர்ப்பணம் செய்து நலம் பல புரிந்த அறிஞரும், நாட்டுக்கு தன்னை அர்ப்பணம் செய்து நலம் பல புரிந்த அறிஞரும், நாடில வியக்க ஆட்சி புரிகிற நமதரும் தலைவர் கலைஞரும், நாடில வியக்க ஆட்சி புரிகிற நமதரும் தலைவர் கலைஞரும், பாட்டுகள் புனைவோர் பைந்தமிழ் கவிஞர் பகுத்தறிவாளர் யாவரும் வாழ ஓடி வருகிறார்.